Hi friends, welcome. This is Busy Tech Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா TNTRB தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்றைக்கி கரண்ட் நோட்டிஃபிகேஷனாக ஸ்பெஷல் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷனை சொல்லலாம். அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்வி தகுதி என்ன, என்ன பேட்டர்னில் வந்து அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, இதுக்கு வெயிட்டேஜ் மார்க் இருக்கா, எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனில் ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் எப்போ லைவ் வந்தாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், என்ன கல்வி தகுதி அப்படின்றதுலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதா டிஆர்பி மூலிமா ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து அவங்க கொடுக்கல. சரிங்களா? நேம் ஆஃப் தி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து அவங்க கொடுக்கல. சரிங்களா? எப்படினாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 25 வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே ஸ்கேலாக இருக்கலாம். சரிங்களா? ஸ்பெஷல் டீச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய ஆசிரியர், தையல் ஆசிரியர், அப்புறம் உடற்கல்வி ஆசிரியர், இசை ஆசிரியர். சரிங்களா? இதுக்கான இதுதான் ஸ்பெஷல் டீச்சர். இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மொத்தம் 1598 ப்ளஸ் பிளாக்கேஜ் வேக்கன்சிஸ். ஓகேங்களா? பிளாக்கேஜ் வேக்கன்சிஸ்ன்னு ஒன்றதில்ல, ஹேண்டிகேப்பாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் தனியாக ஒதுக்கப்பட்ட வேக்கன்சிஸ் தான் இந்த பிளாக்கேஜ் வேக்கன்சிஸ். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி 26/2021 இப்போ கரண்ட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/3/2021 ஆரம்பம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 25/4/2021 கடைசி நாள். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 27/8/2021 உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க இருக்குது. ஆன்லைன் எக்ஸாம் தான். சரிங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து தையல் ஆசிரியர், ஆர்ட்ஸ் மாஸ்டர், மியூசிக் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், 1, 2, 3, 4 விதமான பதவிகள். சரிங்களா? அது எப்படி எப்படி எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இதில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து பிரித்து போட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் தனியாக பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 801 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மியூசிக் டீச்சருக்கு வந்து உங்களுக்கு கிராண்ட் டோட்டலாக 91. ஹார்ட் மாஸ்டர் அதாவது ஓவிய ஆசிரியருக்கு வந்து உங்களுக்கு 365 கொடுத்துருக்காங்க. அப்புறம் தையல் ஆசிரியருக்கு வந்து உங்களுக்கு மீதி இருக்கிற வேக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 341 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொன்றும் தமிழ் மீடியம் படித்தவங்க, டெசிட்டிவ் வீடோ, உமன், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி இருக்கிறது, நான் ப்ரியாரிட்டி இருக்கிறது எல்லாமே இருக்கும். இந்த சிம்பிள்ஸுக்கான ஃபுல் முழு விளக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டிக்கு எப்படி ஒதுக்கீடு இருக்கா அந்த அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் வரைக்கும். சரிங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் உமன்ஸுக்கு வந்து 30% ரிசர்வேஷன் இருக்குது, டெசிட்டிவ் வீடியோவுக்கு 10%, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 20%, அப்புறம் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, எக்ஸர்வீஸ்மேன் இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு நம்ம தனியாக கொடுத்துருக்காங்க. 40 வயசு மிகாமல் இருக்கணும், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறவங்க 40 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. July 2021 அன்றைக்கி உங்களுக்கு வந்து 40 வயசு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஏஜ் லிமிட்டு. சரிங்களா? அதே போல் மற்ற இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல் காஸ்ட்டுக்கு வந்து இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலே வந்து டிராயிங் டீச்சர், இந்த ஓவி டிராயிங் டீச்சர், அப்புறம் தையல் ஆசிரியர், விசை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெப்சைட்டில் 10th படிச்சிருந்தா 8th படிச்சிருந்தாலே போதும், இந்த கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன்ஸ் ஓடிட்டு தான் இருக்குது.
கரண்டில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இது நேர் எதிராக இருக்குது. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிராக இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ, ஓகேங்களா, ப்ளஸ் டூ தான் இது பண்ணியிருக்காங்க. அதுவும் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, டென் ப்ளஸ் டூ, ஓகேங்களா, டென்த்து முடித்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்கல, ஓகேங்களா. ஏன்னா இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எயித்து இந்த மாதிரி படித்தாலே போதும். இந்த ஓவியாசிரியர் சரி, கரண தையல் ஆசிரியரும் சரி, இசையாசிரியர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எயித்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் இன்னுமுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எலிஜிபிலிட்டி. ஆனால் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து தான் மெயினாக வச்சுருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து நீங்கள் இந்த சிறப்பாசிரியர் தேர்வுக்கு வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, புதுசாக கோர்ஸஸ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கவர்மெண்ட் சார்பாக வந்து சிறப்பாசிரியர்கள் வந்து நியமனம் செஞ்சு இப்போ தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இனிமேட்டு நீங்கள் படிக்கிறதாகணும், இந்த பேட்டர்னை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகும். ஏன்னா படிக்கிறது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு தையலாசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் நீடில் ஒர்க்கு, ட்ரெஸ் மேக்கிங் இந்த மாதிரி வந்து ஹையர் கிரேடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். எம்ப்ராய்டரி ஹையர் கிரேடில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் கஸ்டம் டிசைனிங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங்கில் நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 2005 பீரியடில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, டென்த்து முடிச்சு இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் மாஸ்டர், ஓவிய ஆசிரியர்னு சொல்லலாம் தமிழில். இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்த், இதுவும் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து தான், டென்த்து ப்ளஸ் தான் முடிச்சிருக்கோம். எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் டிகிரி வித் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் ஆஃப் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா இணையான கல்வித்தகுதின்னு அவங்க கேட்கலை, சரிங்களா. இணையான கல்வித்தகுதி அவங்க கேட்கலை. அவங்க கேட்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன், இந்த பேட்டர்ன் தான் நீங்கள் படிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டு படிக்கிறவங்களும் இது ஆப்ஷன், ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் டைமாக படிக்கிறோம் அப்படின்றவங்களும் இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறது பெட்டராக இருக்கும், சரிங்களா. ஓகே, டிகிரி வித் டிராயிங் அண்ட் பெயிண்டிங் யூஜிசி ரெகனேட்டட் ஸ்டேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா யூஜிசியில் வந்து நீங்கள் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை படிக்கலை அப்படின்னா டிப்ளமோ இன் பெயிண்டிங் இல்லைனா டிப்ளமோ இன் டிராயிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் இந்த அண்ணாமலையில் இந்த கோர்ஸ் இல்லை. இன்னும் டீப்பாக செக் பண்ணணும்னா என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறனாலும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம், இருந்துச்சுன்னா பை பெஸ்ட்டு நீங்கள் படிக்கலாம். டிப்ளமோ இன் பெயிண்டிங் அண்ட் கமர்ஷியல் ஆர்ட்டு அப்புறமேட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு கல்ச்சுரல், ஓகேங்களா, டெக்னிக்கல் எஜுகேஷன் ஹையர் கிரேடு ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி இல்லைனா ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் பாரதிதாசன் பாரதியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுவும் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ, ஓகே, ஷெல் பி அப்ளை நாட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைட் தட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் டூ ப்ரிஸ்கிரபிள் ஷெல் நாட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் டீட்டெயில்ஸை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு வர சொல்கிறேன், ஏன்னா இப்போ தான் வந்து இதாக வந்திருக்கு, சரிங்களா. டக்குன்னு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம், சரிங்களா. மியூசிக் டீச்சர், மியூசிக் டீச்சருக்கும் சேம் அதே ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. டிகிரி வித்து மியூசிக் நீங்கள் வந்து படிக்கணும், ஓகேங்களா. யூஜிசி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியாக நீங்கள் இருந்தால் ஓகே அப்படின்றாங்க. அப்படின்னா டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் அவார்டட் டைரக்ட் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் டீச்சர் சர்டிஃபிகேட் இன் இந்தியன் மியூசிக் இஷ்யூ பை டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஓகேங்களா. இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க எதுவும் சொல்லலை, ஓகேங்களா. ப்ளஸ் டூ நீங்கள் குவாலிஃபைடு ஆகியிருந்தாலும் சரி, இல்லை ப்ளஸ் டூக்கு இணையான கல்வி தகுதியில் நீங்கள் 50% மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லலை, ஓகேங்களா. அதனால் இது வந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. எலிஜிபிள் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ளஸ் டூ முடிக்கல இல்லை இணையான கல்வி தகுதி படிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்ட் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஈக்குவலண்ட்டாக இது பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம் லேட்டஸ்ட்டில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருந்தீங்கனாவும் அது நீங்கள் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதால இது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் 2 வருஷம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், ஓகேங்களா. அது படிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் டூலேருந்தே இது குவாலிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. அதே போல் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான்.
ஓகேங்களா, தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கொட்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன நாட் எலிஜிபிள் சொல்கிறாங்க. அது ஒரு சிலதுக்கு, அதாவது இனியான கல்வி தகுதின்னு இருக்கிறது மட்டும்தான் எலிஜிபிள், அப்படி இல்லாததுக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டூ மட்டும் கேட்டால் ப்ளஸ் டூ மட்டும்தான் அது கொடுக்கணும். ஈக்குவலண்ட்டுன்னு கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஈக்குவலண்ட் இருக்கிறது கொடுத்துக்கலாம். சரிங்களா, அதே போல் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஜியோ கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் ஜியோ நம்பர் இல்லை. சரிங்களா, நானும் தேடி பார்க்குறேன், கிடச்சி அப்டேட் பண்ணுறேன். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிக்குமே 500, எஸ்சி எஸ்சி இவங்களுக்கு தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, அதுக்கப்புறம் டிஃபன் டேபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து 250 ரூபாயும், மீதி இருக்கிற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஃபீஸும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களோட நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னால், இது வந்து டிடி எடுக்கிறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்ற பேட்டர்னில் தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். சரிங்களா, 1:2 ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பதவிக்கு 2 பேர் வீதம் தான் இது வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜஸ் மார்க்கும் கொடுக்குறாங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட்டேஜஸ் மார்க்கும் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபிகேஷன் அதை நீங்கள் ரினியூல் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஒரிஜினல் நீங்கள் இது பண்ணிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களுடைய இமேஜஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி 25/4/2021 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடணும். சாயங்காலம் 5 மணிக்கு டிசேபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நைட்டு வரைக்கும் இல்லை, 12 மணி வரைக்கும்னா இல்லை, இது வந்து 5 மணிக்கே டிசேபிள் ஆகிடும். 25/4/2021 5 மணிக்கே டிசேபிள் ஆகிடும் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி படித்து இருக்கவங்களும் இந்த ஜாபுக்கோசரம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இதுக்கு ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாபுக்கோசரம் ரொம்ப பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பேட்டர்னில் எக்ஸாம் அதாவது கோர்சஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கோர்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னாவும் டிஎன் போர்டிலே இருக்குது, இந்த டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தேடி பார்த்துக்கிறேன், அதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பப்ளிஷ் ஆன வீடியோ, இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கிற வீடியோஸ் ஓகேங்களா, அப்ளிகேஷன் போகிறதுக்காக எலிஜிபிள் இருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸோடைய லிங்க்ஸும் நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.